பிரதமர் மோடியின் தாயார் மறைவிற்கு கோவையில் பாஜகவினர் தீபாஞ்சலி செலுத்தினர். பிரதமர் மோடியின் தாயார் ஹீராபென் இன்று உடல்நலம் குறைவார் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ உட்பட பாஜக மாவட்ட தலைவர் பாலாஜி, உத்தம ராமசாமி மற்றும் பாஜகவினர் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த அஞ்சலி நிகழ்ச்சிக்காக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அம்மன்குளம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்ற மாற்றுத்திறனாளி பிரதமர் மோடியின் தாயார் படத்தை ஓவியமாக வரைந்திருந்தார். அந்த ஓவியத்தை சுற்றிலும் மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு தீபங்கள் காண்பித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ, வணக்கம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தாயார் ஹீராபென் மோடி அவர்கள் தன்னுடைய 100வது வயதிலே இன்று அதிகாலை மறைந்திருக்கிறார். இந்த வேளையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி ஹீராபென் மோடி அவர்கள் மிக கடுமையானதொரு வாழ்க்கை பின்னணியை கொண்டு எளிமையானதொரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய உன்னத தலைவரை இந்த நாட்டிற்கு கொடுத்து அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு பொது வாழ்க்கையினுடைய பல்வேறு இன்னல்களுக்கும் சவால்களுக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை அவருக்கு அளித்து ஒரு இந்திய பெண்மணியினுடைய தவ வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்திய பெண்கள் ஒவ்வொருவரும் எளிமையானதொரு ஊக்கம் மிகுந்ததொரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு உத்வேகமாக இருக்கிறது. ஒரு சாதாரண இந்திய பெண்மணிக்கு இருக்கின்ற அத்தனை சங்கடங்களும் சவால்களும் அவருக்கும் இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு சமயங்களில் எப்படி தன்னுடைய தாயாருடைய வாழ்க்கையும் பண்புகளும் தன்னை நெறிப்படுத்தியது ஊக்கப்படுத்தியது என்று பலமுறை குறிப்பிட்டிருக்கார். அதனால் இதில் எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உயர்ந்த தலைவர்களை, தவ புதல்வர்களை கொடுக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக இந்த வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையில் அவருக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓவியம் என்பது அவருடைய தாயாரை மறைந்திருக்கக்கூடியது. கோவை தெற்கு தொகுதியைச் சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு வயோதிகர் தான். தன்னோட இந்த திறமையை வந்து அவர் வந்து பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்தினா கூட, நான் தெற்கு தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி செய்வதற்காக அணுகுகின்ற போது அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்போது தான் எனக்கு வந்து அவருடைய தாயாருடைய உருவத்தை வந்து அவரை வச்சு வரைய வச்சு அவருக்கு அந்த உதவியை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரைய வச்சு கொடுத்துருக்கோம். சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக அதை வரைஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் எங்களோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். பிரதமர் மோடியின் தாயார் 100வது வயதில் இறந்துள்ளார். அவரது இறப்பிற்கு பாஜக மகளிர் அணி சார்பாக பிரதமர் மோடி மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார். பிரதமரின் தாயார் கடுமையான வாழ்க்கை பின்னணிகளை கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து உன்னத தலைவரை நாட்டிற்காக கொடுத்து மிகப்பெரிய உத்வேகத்தை அவருக்கு அளித்து இந்திய பெண்மணியின் தவ வாழ்க்கையை வாழ்ந்து உள்ளதாக தெரிவித்தார். இந்திய பெண்கள் அனைவரும் எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு அவரது வாழ்க்கை ஒரு உத்வேகமாக உள்ளது எனவும், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை மூலமாக உயர்ந்த தலைவர்களை, தவ புதல்வர்களை கொடுக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக இவரது வாழ்க்கையை பார்ப்பதாக தெரிவித்தார். மேலும் இரங்கல் தெரிவித்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி சங்கர் என்பவர் வரைந்த பிரதமரின் தாயார் ஓவியம் குறித்து பேசிய அவர், தெற்கு தொகுதியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து தெரிந்து கொள்வதற்காக அணுகிய பொழுது அவரை தெரிந்து கொண்டேன் எனவும், பிரதமரின் தாயார் ஓவியத்தை வரைந்த அவருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் தெரிவித்தார்.